மீண்டும் மகிழ்வான வாழ்க்கை. April 5, 2023. அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவது எப்படி என்பதை பற்றி இன்று பார்ப்போமா? இறைவன் எப்பொழுதுமே ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆயினும் கூட நாம் அவருடைய சம்பந்தத்தில் வரவேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு சம்பந்தத்தின் மூலமாக அதை நாம் கடைபிடிப்பதற்கான சில உறுதிமொழிகளையும் நடைமுறை வாழ்க்கையில் பெறத்தான் வேண்டியிருக்கின்றது. ஆனாலும் இன்று நாம் பார்க்கப் போவது அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவது எப்படி. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நொடியையும் கூட மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் நமது வாழ்க்கை ஒரு பர்பஸ்ஃபுல் மற்றும் மீனிங்ஃபுல்லாக இருக்க வேண்டுமென்றால் அனைவருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு அவசியமாகவே இருக்கின்றன. யார் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பார்கள் என்று நாம் நினைப்பதை விட்டுவிட்டு நான் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான தகுதி உடையவராக என்னை நான் எப்படி ஆக்கிக் கொள்கின்றேன் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், நடத்தைகள் மற்றும் சம்பந்தம் தொடர்பு அனைத்தின் மூலமாகவும் நாம் ஆசீர்வாதங்களை எளிதாகவே பெற முடிகின்றது. இதற்காகவே ஆன்மீகமானது நமக்கு பல வழிகளையும் யுக்திகளையும் சொல்லிக் கொடுக்கின்றது. உதாரணமாக, எனது எண்ணங்கள் எப்பொழுதும் நன்மை விளைவிப்பவையாக பெனிஃபிஷியலாக இருக்கும் பொழுதுதான் நான் பிறருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். எனது மனதில் விரோதமோ கோபமோ வெறுப்புணர்வோ அல்லது பழிவாங்கக்கூடிய உணர்வோ இருக்குமானால் எப்படி நான் பிறருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும்? நிச்சயமாக முடியாது அல்லவா? ஏனென்றால் எதை நாம் கொடுக்கின்றோமோ அதைத்தானே நாம் திரும்ப பெறுகின்றோம். ஆக நான் பிறருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமெனில் முதலில் நான் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இது நடைமுறை சாத்தியமே. எப்படியெனில், நமது வார்த்தைகள் மிக மதிப்பு வாய்ந்தவை. சிலருடைய வார்த்தைகள் நமக்கு இன்ஸ்பயர் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, தன்னம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது, உற்சாகம் மற்றும் ஆர்வத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் சிலருடைய வார்த்தையோ நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக செய்து விடுகின்றது, நம்மை கீழே தள்ளிவிடுகின்றது, நமது முயற்சியை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியாமல் தடையை கூட விதித்து விடுகின்றது. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு எளிமையானதாக சகஜமாக நமக்கு தோன்றுகின்றது. இந்த உலகத்தில் யார் தான் மாறிட்டாங்க, என்ன தான் நடந்து விட்டது, ஏதோ எல்லாம் சொல்லப்படுகின்றதே தவிர எதுவும் நடைமுறை சாத்தியமல்ல என்ற வார்த்தைகள் மூலமாக நம்மளுடைய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் குறைத்து விடுகின்றார்கள். ஆக நான் எனது வார்த்தைகளை சூஸ் செய்கின்றேன், அதை நேரத்திற்கு ஏற்ப நான் பயன்படுத்துகின்றேன். இதில் நடைமுறை சாத்தியமாக பார்க்க வேண்டுமென்றால் எப்பொழுது நம்மளிடம் இந்த அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய குணம் வந்து விடுகின்றதோ, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பிறருடைய உதவிக்கு பிறருடைய சகயோகத்திற்கு நாம் நன்றியை கூறும்பொழுது கிராட்டிடியூட் என்ற அந்த மனப்பாங்கு நம்மளிடம் வந்துவிடும்போது ஆட்டோமேட்டிக்காக பிறருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து விடுகின்றன. செயல்களை பற்றி கூற வேண்டிய ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆக நான் பார்ப்பது, நான் கேட்பது, நான் பேசுவது போன்ற அனைத்து செயல்களின் மூலம் நான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்திதியில் இருந்து கொண்டு, அதாவது எனது கோர் வேல்யூஸ் அடிப்படையில் நான் செயல்களை ஆற்றும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிறருடைய ஆசீர்வாதங்களை நான் பெற முடிகின்றது. உறவு முறைகளில் நாம் எப்பொழுது எல்லைக்கு உட்பட்டவர்களில் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாக ஆகின்றோமோ அப்பொழுது தான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. உதாரணமாக, எனது குடும்பம், எனது மனைவி, எனது மக்கள், எனது நாடு, எனது மொழி என்ற எல்லைக்கு உட்பட்டு நாம் இருக்கும்பொழுது பிறருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. உலகம் ஒரு குடும்பம், இறைவன் ஒருவருடைய, நாம் அனைவரும் குழந்தைகள், நாம் சகோதரர் சகோதரிகள் என்ற பரந்த மனப்பான்மை நாம் கொள்ளும் பொழுதுதான் பிறரிடமிருந்து ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. என
எது வரைக்கும் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணவில்லையோ, என்னுடையவர்கள் நம்முடையவர்கள் என்று அது வரைக்கும் அவர்களுடைய மனதில் இருந்து ஆசீர்வாதம் என்பது எழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. எப்போ நாம் இறைவனுடையவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோமோ, இறைவன் நம்மை அவருடையவராக ஏற்றுக்கொள்கின்றாரோ, அதே போன்று உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும், ஏன் ஜீவ ஜந்துக்கள் கூட என்னுடையவர்கள் என்ற ஒரு மனப்பாங்கின் மூலமாக நாம் அவர்களுடைய விவகாரத்தில் வரும்பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடிகின்றது. ஆக பெறுவதும் நமது கையில்தான் இருக்கின்றது, அதுவும் கொடுப்பதன் மூலமாகவே அதை நாமும் பெறுகின்றோம். முக்கியமாக நாம் பார்க்கும்பொழுது நமது கொடுக்கக்கூடிய தன்மையானது எல்லைக்கு உட்பட்டதாகவோ அல்லது பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது. ஆனால் ஒருவங்களை நம்ம சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றோம், இல்லை நம்ம உணவை பரிமாறுகின்றோம், அதில் கூட நாம் எப்போ அன்பாக சுயநலமற்று அதை செய்கின்றோமோ அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இன்றைக்கி நாம் கூப்பிட்றோம், நாளைக்கு அவங்க கூப்பிடுவாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செய்யும் பொழுது தான் அதனுடைய முழுமையான பலன்களை நாம் பெற முடியாமல் போய்விடுகின்றது. எதை ஒன்றை செய்கின்றோமோ அதனுடைய பலனை கண்டிப்பாக அடையத்தான் செய்வோம், ஆனால் அதை முழுமையாக அடைவதற்கான முழுமையான முயற்சியை நாம் அந்த விதிமுறையின்படி செய்கின்றோமா என்பது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா எது ஒன்றுக்கும் விதி என்பது இருக்கின்றது, அந்த முறை என்பது இருக்கின்றது. அதற்கேற்ப நாம் செயலாற்றும் பொழுது தான் அதனுடைய பலனை நாம் பன்மடங்காக பெற முடிகின்றது. ஒன்றுக்கு ஒன்று என்பது கூட காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற புருஷோத்த சங்கம யுகமானது ஒன்றுக்கு பல கோடி மடங்கு பலன்களை பெறுவதற்கான யுகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலக நாடக சக்கரத்தில் முழுமையான சக்கரத்தின் பாத்திரங்களையும் நமது பொசிஷனையும் நாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் இதுவாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் பிறருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. இறைவன் கூட கூறுகின்றார், இந்த ஆசீர்வாதங்கள் என்பது உங்களை விட்டு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். சுயநலம் அற்றவர்களாக இருக்கின்றீர்கள். பொதுநலம் நிறைந்தவர்களாக இருக்கின்றேன். நான் மாறுவதன் மூலமாக உலக மாற்றம் என்பதை விட நான் எனது மாற்றத்தின் மூலமாக இந்த உலக மாற்றத்திற்கு வழி கோலுகின்றேன் என்ற பொறுப்புணர்வு உடையவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். ஆக இது ஒன்றும் ஒரு பெரிய இம்பாசிபிளான காரியம் கிடையாது. நம்ம மேலே ஒரு கவனம் என்பதை கொடுத்தாலே போதுமானது. அதனால்தான் இறைவன் கூட கூறுகின்ற அட்டென்ஷன் ப்ளீஸ், உங்களுடைய எண்ணங்கள் மீது, உங்களுடைய வார்த்தைகள் மீது, உங்களுடைய செயல்களின் மீது நீங்கள் முழுமையான கவனத்தை கொடுங்கள். எப்போ நாம் கவனத்தை கொடுக்குறோமோ அப்போ நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வருவது கூட ஈஸியாக ஆகிவிடுகின்றது. ஆனால் அதிகபட்சமாக நாம் உணர்வு பூர்வமாக ரியாக்ட் பண்ணிவிடுகின்றோம். அந்த ரியாக்ட் செய்வதற்கு பதிலாக எப்போ நம்ம ரெஸ்பாண்டு செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ அப்பொழுதே நமக்கு பிறர் அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகின்றன. ஏன், சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய ஆசீர்வாதம் கூட இப்பொழுது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. காலத்தின் கட்டாயம் என்று கூறுவதை விட, காலத்தின் கோலம் என்று கூறுவதை விட, காலத்தின் ஒரு பாக்கியமாகவே இப்போது நாம் இதை அனுபவம் செய்கின்றோம். ஆக நான் எப்படி இந்த காலத்தை அனுபவம் செய்கின்றேன், நான் எப்படி பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கின்றேன், இந்த உறவு முறைகளில் நான் எவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என்பதை பொறுத்து தான் நமக்கு அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நல்லது, நான் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதன் கூடவே அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதற்காக அட்டென்ஷன் ப்ளீஸ் என்ற மந்திரத்தை நான் தாரக மந்திரமாக கொண்டு எனது எண்ணங்கள்,
எனது பேச்சுக்கள், எனது செயல்கள் ஆகியவின் மீது நான் முழு கவனத்தை செலுத்துகின்றேன். எண்ணங்களை நான் மாற்றுவதற்காக, அந்த திங்கிங் பேட்டர்னை நான் மாற்றுவதற்காக எனது பிலீஃப் சிஸ்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றேன். அதன் காரணமாக பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் லைஃப் என்னில் மாறுகின்ற காரணத்தினால் நான் பொது நலம் மிகுந்தவனாக ஆகிவிடுகின்றேன். தியாகத்தை கூட நான் பாக்கியமாக அனுபவம் செய்கின்றேன். அனைவருடைய நலனே என்னுடைய நலன் என்று நான் கருதும் பொழுது, அதற்காக நான் செயலாற்றும் பொழுது பிறரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நான் இலகுவாக பெற முடிகின்றது. எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவதன் மூலமாக எனது வாழ்க்கையை நான் எளிமையாக, இலகுவாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைத்துக் கொள்ளுகின்றேன். ஓம் சாந்தி.